ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொட்டைமாடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மொட்டைமாடியோட சேனலில் செடியை பற்றி பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லக்காய் செடி தான். இது பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், கல்லக்காய் செடி இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கல்லக்காய் செடியை இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்சிங் நிறையா அன்பாக்சிங் பண்ணி அன்பாக்சிங்னே வருது. ஓகே, கல்லக்காய் செடியை இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண போகிறோம். நல்லா வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செடியில் வந்து இந்த மாதிரி நல்லா எப்படி சொல்கிறது காஞ்சி போய் இருந்ததுன்னா நம்ம கல்லக்காவை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகணும். 3 மாதம் ஆனால் தான் நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வரும். அதுக்குள்ளார வந்து கல்லக்காய் வந்து நல்லா வந்திருக்கும். ஸோ நம்ம இப்போ எடுத்து காட்டுறேன். எடுத்து காட்டுறப்போ உங்களுக்கே தெரியும் கல்லக்காய் எந்த அளவுக்கு உள்ளேருந்து வந்திருக்குன்ட்டு. அண்டு இதுக்குள்ளே இருக்கிற மண், அதை பற்றியெல்லாம் சொல்கிறேன். எப்படி வந்து நம்ம வைக்கணும், அண்டு வச்சு எத்தனை நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தடுத்தது. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து அறுவடை பண்ணுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன். நான் எடுக்க போகிறேன் பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சி இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அடுத்தது வந்து நம்ம வைக்கிறப்ப எப்படி பண்ணுறதுன்ற ப்ராசஸையும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஒன்றுன்னா நான் எடுக்கிறேன் பாருங்கள். பாருங்க, அட உள்ளார பாருங்க, கல்லக்காய் பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. நல்லா வெள்ளை வெள்ளேன்னு அப்படியே ஒன்னா எடுத்தோம்னா கல்லக்காய் வரும். காட்டுறேன், பாருங்க சூப்பராக வந்திருக்கு கல்லக்காய். ஒன்று ஒன்றா எடுக்கிறேன், எடுக்க உங்களுக்கு காட்டுறேன் கல்லக்காய் எப்படி வந்திருக்குன்ட்டு. இன்னொன்னுலேயே பாருங்க, நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்மளது கொஞ்சம் இந்த இது வந்து பாருங்க, இதில் பாருங்க எவ்வளோ வந்திருக்கு. ஸோ நம்ம மண் பார்த்தீங்கன்னா இப்போ கல்லக்காய் நடுறதுக்கு உண்டான மண் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மண், அதாவது நீங்கள் எடுக்கிறப்ப அந்த நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா பிச்சிட்டு ஈஸியாக வந்துடும். அந்தளவுக்கு சாஃப்டாக வந்து மண், ப்ளஸ் அந்த கோகோ பீட் சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லா கலவையும் கலந்து அப்புறம் உரம், நான் சொன்ன உரத்தை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டு இப்போ ஒரு கல்லக்காய் நீங்கள் நடுறீங்க அப்படின்னா இப்போது இதுலேருந்தே செய்கிறோம் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு கல்லக்காய் வேணும் இதுன்னு நட போகிறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு கல்லக்காவை ஆல்ரெடி எடுத்த கல்லக்காவையே சும்மா இப்படி இப்படி போட்டு நட்டு வச்சிட்டிங்கனாவே போதும். ஸோ இந்த மாதிரி போட்டு கேப் விட்டு வச்சிட்டிங்கனாலே போதும். போட்டு லைட்டாக மூடி வச்சு அது எனக்கு இப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த க்ரோத் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்ட்டு. இப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், தினைக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே க்ரோத் ஆக ஆரம்பிச்சுக்கும். ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் செடியில் வந்து நல்லா க்ரோத் ஆகும். நல்லா பெரிய தொட்டியாக கூட வச்சுக்கோங்க கல்லக்காய் வைக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா நிறைய கல்லக்காய் வரும். என்னை வந்து நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன். சின்னதாக போட்டதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு இவ்வளோ கல்லக்காய் கிடச்சிருக்கு. ஸோ இது இன்றைக்கி வேச்சு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மண்ணோட சாஃப்ட்டு எப்படி இருக்கும்னு நான் காட்டினேன். ஸோ அந்தளவுக்கு உங்கள் கல்லக்காய் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதோட மண்ணோட சாஃப்ட் வந்து அப்படி இருக்கணும். ஸோ இப்போ வந்து சுற்றி ஒரு 10 கல்லக்காய் அப்படி வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 செடி வரும். அந்த 10 செடியிலேருந்து ஒவ்வொரு செடியிலையும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10-15 கல்லக்காய் வரும். ஏன்னா நம்ம சின்ன தொட்டி, அதனால் அந்த அளவுக்கு க்ரோத் இல்லை. ஸோ தினைக்கும் வந்து நீங்கள் உரம் இந்த மாதிரிலாம் போட்டுருந்தீங்கன்னா நல்லாவே கல்லக்காய் நிறையா கிடைக்கும் கொச கொசன்ட்டு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ஆள்னு கொடுத்தீங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். அண்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னது வீடியோஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மொட்டமொடி. தி சார் சனிங் ஆஃப். பாய்.